நண்பர் சிவகுமார் கேட்டிருந்தாங்க K2-18b கிரகம் ஒரு சூப்பர் எர்த்தா என்று. வாங்க பார்க்கலாம். இதுவரை நம் பால்வெளி அண்டத்தில் ஏறக்குறைய 4,284க்கும் அதிகமான கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த 4,284 கோள்களில் எத்தனை கோள்கள் உயிர் வாழ்க்கைக்கு தகுந்தது என்றால் உறுதியாக சொல்லலாம் ஒன்றே ஒன்றுதான் என்று. அதுதான் நம் பூமி. மற்ற கோள்கள் எல்லாமே உயிர் வாழ்க்கைக்கு தகுந்ததாக இல்லை இதுவரை நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் அடிப்படையில். ஆனால் 2015 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகம் நம் பூமிக்கு சிஸ்டர், தங்கையாக இருக்கும் தகுதியை பெற்றுள்ளது. அந்த கிரகம் பற்றி விளக்கமாக பார்ப்போம் வாருங்கள். அதுக்கு முன்னாடி ஜாகி வியூஸ் என்ற யூடியூப் சேனலை பற்றி பார்க்கலாம். இந்த சேனல் ஸ்பெஷல் என்னென்னா, சுவிட்சர்லாந்து பற்றி நிறைய தகவல்களை தமிழ்லேயே வீடியோவாக பண்ணுறாங்க. ஸ்விஸ் கல்ச்சர், டூரிசம், விசா டீட்டெயில்ஸ், பெஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. விருப்பம் இருக்கவங்க ஜாகி வியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுவிட்சர்லாந்து பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. K2-18b இந்த சூப்பர் எர்த்து பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் 2015 K2-18b கிரகத்தை கண்டுபிடித்தது. அதனால தான் இந்த கிரகத்தை K2-18b அடையாளப்படுத்தப்படுது. கெப்லர் இதுவரைக்கும் சுமார் 530,506 அதிகமான நட்சத்திரங்கள், அதே போல 2,662 அதிகமான வேற்று உலக கோள்களையும் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் இந்த 2,662 கிரகங்களில் K2-18b கிரகத்தை தவிர வேறு எந்த கோள்களும் உயிர் வாழ்க்கைக்கு தகுந்த சூழ்நிலையை கொண்டிருக்கவில்லை எனலாம். இந்த 2,662 கிரகங்களில் பெரும்பாலான கிரகங்கள் தனது சூரியனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து விடுகிறது. அதனால் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வெப்பத்தை விட அளவுக்கு அதிகமான வெப்பம் இருந்து விடுகிறது. இதனால் உயிர் வாழ்க்கை சாத்தியப்படுவதில்லை. அதுவே ஒரு சில கோள்கள் தனது சூரியனுக்கு மிகவும் தொலைவாக சுற்றுகிறது. அதனால் போதுமான வெப்பம் கிடைக்காமல் மிகவும் கடுமையான குளிரை எதிர்கொள்கின்றது. அதாவது உறைந்து போகும் அளவிற்கு மிக கடுமையான குளிர் நிலவுகிறது அங்கு. இதையெல்லாம் தாண்டி சில கிரகங்கள் தப்பி பிழைத்து உயிர் வாழ்க்கைக்கு தகுதியான தூரமான ஹேபிட்டபிள் ஸோன், வாழக்கூடிய எல்லையில் உள்ளது. கோல்டிலாக் ஸோன் என்றும் அழைப்பார்கள் அந்த பகுதியை. ஹேபிட்டபிள் ஸோன் என்பது தனது சூரியனிலிருந்து மிகச்சரியான தூரத்தில் இருக்க வேண்டும். அதாவது போதுமான அளவு வெப்பம், மிகவும் குளிரான இடமும் இல்லாமல் நம் சூரியனிலிருந்து நம் பூமி இருக்கும் இடம் போல இருந்தால் அந்த இடத்தை தான் கோல்டிலாக் ஸோன் அல்லது ஹேபிட்டபிள் ஸோன் என்பார்கள். இப்படி வாழத்தகுந்த மண்டலத்தில் இருக்கும் கோள்கள் நிறைய உண்டு. ஆனால் அதிலும் உயிர் வாழ்க்கை சாத்தியப்படுவதில்லை. காரணம், ஒன்று, அந்த கிரகம் ஒரு வாயு கிரகம், கேஸ் ஜாயிண்ட், நம் வியாழன் கிரகத்தைப் போல இருந்து விடுகிறது. ஒருவேளை அந்த கிரகம் நம் பூமியைப் போல பாறை கிரகமாக இருந்தாலும் கூட வளிமண்டலம் என்ற முக்கியமான ஒன்று இல்லாமல் போய்விடும். சில வாயு கோள்களுக்கு வளிமண்டலம் இருக்கிறது. வளிமண்டலம் இருந்தும் கூட பயனில்லை. காரணம், அது வாழ தகுதியற்ற வாயு கோள் என்பதால் தான். இப்படித்தான் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் போய்விடுகிறது. இதையெல்லாம் தாண்டித்தான் நம்மை சிறப்பாக பெற்று எடுத்தது நம் பூமி. அப்படிப்பட்ட பூமிக்கு தான் ஒரு தங்கை, சிஸ்டர் பிளானட் கிடைத்தது 2015. அதுதான் K2-18b. K2-18 என்பது K2-18b கிரகம் சுற்றி வரும் ஒரு சிவப்பு குள்ளன், ரெட் டுவார்ஃப் ஸ்டார். இந்த நட்சத்திரம் கிட்டத்தட்ட நம் பூமியில் இருந்து சுமார் 124 ஒளியாண்டு தூரத்தில் உள்ளது. இந்த தூரத்தில் தான் K2-18 நட்சத்திரத்தை K2-18b மற்றும் K2-18c என்ற இரண்டு கிரகங்கள் சுற்றுவதை கெப்லர் டெலஸ்கோப் கண்டுபிடித்தது. இந்த ஸ்டார் சிஸ்டமில் K2-18b கிரகம் வாழத்தகுந்த மண்டலமான ஹேபிட்டபிள் ஸோனில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்புதான் இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி செய்தார்கள். K2-18b நம் பூமியை விட 2.6 பெரியது, அதே போல 8.6 அதிக நிறை, மாஸ் கொண்டுள்ளது. இன்னும் வியப்பாக, K2-18b ஹேபிட்டபிள் ஸோனில் இருப்பது கூடுதலான சிறப்பு. இப்படி வாழத்தகுந்த தூரத்தில் இருப்பதால் அங்கு திரவ நிலையில் நீர் இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு என்று உறுதி செய்தார்கள். அதே போல இந்த கிரகம் வளிமண்டலம், அட்மாஸ்பியர் கொண்டிருப்பது இன்னும் உயிர் வாழ்க்கைக்கான அடையாளத்தை அதிகப்படுத்துகிறது எனலாம். அந்த வளிமண்டலம் ஹைட்ரஜன் கலவையால் ஆனது என்றும் கண்டுபிடித்தார்கள். அங்கு நம் பூமியில் இருப்பது போல கடல் இருப்பதாகவும்,
அதை தொடர்ந்து அங்கு நீர் ஆவியாவதும் 100% உறுதி செய்தார்கள். அந்த கிரகம் மீத்தேன் மற்றும் அம்மோனியா கலந்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது. போதுமான அளவில் ஆக்சிஜன் இருப்பதாகவும் உறுதி செய்தார்கள். இதையெல்லாம் வைத்துதான் K2-18b ஒரு வாழத்தகுந்த சூப்பர் எர்த் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது. இப்படி ஏராளமான உயிர் வாழ்க்கைக்கு தகுந்த சூழ்நிலைகளை கொண்டிருப்பதால் இந்த கிரகத்தில் ஒன்று உயிர்கள் வாழலாம் அல்லது இனிமேல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இதற்கான பதிலை இன்னும் சில வருடங்களில் தந்துவிடும். பொறுத்திருப்போம். K2-18b பூமிக்கு தங்கையா அல்லது இல்லையா என்று நண்பர் சிவகுமார் அவர்களின் கேள்விக்கான பதில், K2-18b என்னை பொறுத்தவரை ஒரு சூப்பர் எர்த்து தான் என்று நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.